ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வாங்க, இன்றைக்கி சுவையான ஸ்வீட் கொல்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு நான் வந்து எள்ளு வந்து கொஞ்சோன்னு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிறது வந்து அணில் கொல்கட்டை மாவு தான் நான் கடையில் வாங்கியிருந்தேன், அதுதான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு டம்ளர் மாவு அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருந்துச்சு. தண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். மாவை வந்து அது கூட போட்டு கிளறிட்டேன். இப்போ வந்து ஒரு அடுப்பில் வெள்ளம் வந்து பாகு காய்ச்சி அதில் வந்து கரைச்சி மட்டும் வச்சுக்கிட்டு தேங்காய் வந்து பூ சுரவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி லைட்டாக கெட்டிப்போ வேறு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையோ, அந்த எள்ளியும் வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொல்கட்டை ரெடி பண்ணுறக்கு மாவை வந்து நல்லா மசிச்சுக்கிட்டேன். நான் அது மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த அச்சு வந்து அதிலே ஃப்ரீ வந்தது தான். இதை வந்து நான் ரெண்டு சைடும் அமுக்கிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடியில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்திங்கன்னா இது மாதிரி ஒரு சுவையான கொல்கட்டை ரெடி ஆகிடும். இது இல்லாமல் பூர்ண கொல்கட்டை நார்மலாகவே நம்ம தட்டி போடுறதும் நான் தட்டி போட்டிருக்கேன். இப்போ ஆவியில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அளவு வச்சாலே வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்ல சுவையான கொல்கட்டை ரெடி. நீங்களும் எப்படி இருந்துச்சுன்றதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.